மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி உணவே மருந்து அப்படிங்கிற செக்மெண்ட்டில் நம்ம வந்து டயபெட்டிஸ் சக்கரை வியாதிக்கு எப்படி நம்ம உணவு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ முதல்ல சக்கரை வியாதி அப்படிங்கிறது வந்து இது வந்து நாங்கள் இங்கிலீஷில் நாங்கள் வந்து டிசீஸ்ன்னு சொல்ல மாட்டோம். இட் இஸ் நோன் அஸ் அ மெட்டபாலிக் டிஸார்டர். ஸோ இது வந்து ஒரு இன்சுலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனோட குறைபாடுனால வருது. மெயினாக டயபெட்டிஸ் வந்து மூணு வகைப்படும். அதில் மேஜராக வந்து டைப் 1 அண்ட் டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஸோ டைப் 1 அப்படிங்கிறது வந்து ஜுவானல் டயபெட்டிஸ், அதாவது குழந்தைங்களுக்கு வருது, 14 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு வருது டைப் 1 டயபெட்டிஸ். அதுக்கு இன்னொரு பேர் வந்து இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த குழந்தைங்களுக்கு இன்சுலினே சுரக்காது. ஸோ அதனால் வெளியிலேருந்து இன்சுலின் வந்து இன்ஜெக்ஷன் மூலமாக கொடுக்கணும். அடுத்தது வந்து டைப் 2 டயபெட்டிஸ் அப்படிங்கிறது பெரியவங்களுக்கு வருது. அது வந்து அடல்ட் ஆன்செட், அதாவது அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்னால இல்லை ஹெரிடிட்டரினால இந்த மாதிரி எந்த காஸ்னாலும் வரலாம், இல்லை ஈட்டிங் ஹேபிட்ஸ் இதனால் வர்றது வந்து அடல்ட் ஆன்செட். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டாக்டர்ஸ் கிட்ட வந்து டாக்டர்ஸ் வந்து அதை டயக்னோஸ் பண்ணவுடனே டயட் அண்ட் எக்ஸசைஸ் மூலமாக தான் அதை வந்து ரெடியூஸ் பண்ண சொல்லுவாங்க. அதுவும் இல்லைன்னா டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த டேப்லெட்ஸ் வந்து அவங்களோட டயட் அண்ட் எக்ஸசைஸ் கூட எடுக்கிறப்ப அது கண்ட்ரோல் ஆகும். அப்படியும் இல்லை ரொம்ப அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸில் தான் அவங்களுக்கும் இன்சுலின் கொடுப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி அடல்ட் ஆன்செட், அதாவது பெரியவங்களுக்கு வர்றது வந்து இன்சுலின் நான் இன்சுலின் டிபெண்டன்ட் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஸோ இது வந்து டைப் 1 வந்து நம்மளால் தவிர்க்க முடியாது, பிகாஸ் அது ஹெரிடிட்ரி. அது மூலமா கண்டிப்பாக அது பேரண்ட்ஸ் கிட்டேருந்தோ இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்டேருந்தோ வர்றது. பட் பெரியவங்களுக்கு வர்றதை வந்து நம்ம ஒரு 80% நம்மளோட லைஃப் ஸ்டைலில் மாடிஃபை பண்ணி டயட் அண்ட் ப்ராப்பர் எக்ஸசைஸ் இருக்கிறப்ப நம்ம கண்டிப்பாக அதை கண்ட்ரோல் பண்ணலாம். மூணாவதாக இருக்கிறது வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். ஸோ இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படிங்கிறது ப்ரெக்னென்சி, ஒருத்தவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற காலத்தில் மட்டும் இருக்கும். 80% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து ப்ரெக்னென்சி முடிஞ்ச உடனே போயிடும். சில பேருக்கு லாக்டேஷன், தாய்ப்பால் கொடுக்குற வரைக்கும் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு அது போயிடும். ஒரு சிலருக்கு 40 வயசுக்கு மேலே அவங்களுக்கு திருப்பியும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது பேர் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். ஸோ இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸில் மேஜராக என்னென்னா குழந்தைங்க வந்து கொஞ்சம் லார்ஜர் பேபீஸாக இருக்கும். ஸோ அந்த லார்ஜர் பேபீஸ் இருக்கிறதுனால மேக்ஸிமம் ஒரு 8 to 9 months வரைக்கும் அந்த குழந்தைங்களை பாதுகாப்பாக வச்சுருந்து அதுக்கப்புறமா நம்ம வந்து மேக்ஸிமம் அது சிசேரியன் அது மூலயமா அந்த குழந்தைங்களை டெலிவர் பண்ணிவிடுவாங்க. அண்டு அதில் வந்து அதனால அந்த குழந்தைங்களுக்கு டயபெட்டிஸ் வருமானா கண்டிப்பாக அப்படி ஒன்றும் டக்குன்னு அந்த பேரண்ட்ஸ் மதர் டயபெட்டிக்னால அந்த குழந்தைக்கு உடனே வருன்றது கிடையாது. அண்டு முக்கியமாக வந்து இதுக்கு எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய காய்கறிகள் எடுத்துக்கலாம். கீரை வந்து அட்லீஸ்ட் வாரத்தில் 3 எடுத்துக்கணும். அடுத்தது வந்து பழங்களில் வந்து சில பழங்கள் தவிர்க்கணும். அது என்னென்னங்கிறது பின்னாடி சொல்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து எந்த வகையான கஞ்சியும் இந்த மாதிரி சக்கர வியாதி இருக்கிறவங்க எடுத்துக்கூடாது டிஃபனுக்கு பதிலாக, இல்லை மதியான சாப்பாடுக்கு பதிலாக. ஏன்னா அவங்க வந்து சக்கரை இப்போ ஒரு கஞ்சி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களோட சுகர் லெவல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷூட் ஆகும். எப்படி ஷூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கஞ்சி வகைங்கிறது ஒரு மாவு பொருள், தண்ணி ஆகாரம். ஸோ சீக்கிரமாக செரித்து உடம்புல சர்க்கரையோட அளவை ஏற்றும். அண்ட் செகண்ட் திங் வந்து அந்த மாதிரி அவ்வளோ லிக்விட்ஸ் எடுத்துக்கிறப்ப டக்குன்னு சுகர் லெவல் வந்து ஷூட் ஆகி டக்குன்னு சுகர் வந்து கம்மியாகும். அது வந்து யோயோ சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சர்க்கரை வந்து அது மாதிரி கண்டினியூஸாக ஏறி ஏறி இறங்குறதுங்கிறது நல்லதில்லை. ஒருத்தவங்களுக்கு சுகர் வந்துருச்சுன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் டயபெட்டிஸை, பட் கம்ப்ளீட்டாக இராடிகேட் பண்ண முடியாது. ஸோ அந்த டயபெட்டிஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உணவு பழக்கமும், அடுத்தது வந்து எக்ஸசைஸ் அண்ட் மெடிக்கேஷன். டாக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு ஏதாவது மெடிக்கேஷன் சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த மெடிக்கேஷன் அவங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது வந்து அவங்களுடைய சுகரோடைய லெவலை பொறுத்து டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் எனக்கு சுகர் இருந்துச்சு பின்னாடி இல்லை அப்படிங்கிறது இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து கண்ட்ரோல்டாக இருக்குது தான் டயபெட்டிக் சொல்லணும். ஸோ இதில் வந்து உணவு எது அவங்க தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கஞ்சி வகைகள் கிடையாது. கஞ்சி வேணும்னா 11 இன் பிட்வீன் மீல்ஸ் எடுத்துக்கலாம், பட் நாட் இன்ஸ்ட் ஆஃப் மெயின் மீல், அதாவது மதியானத்துக்கு பதிலாக காலையில் உணவுக்கு பதிலாக கிடையாது. அடுத்தது பழங்கள் அவங்க எடுத்துக்கிறப்ப இன் பிட்வீன் மீல்ஸ் தான் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸ் வந்து டிஃபனுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாமான்னா அது தவறு. ஏன்னா அதில் இருக்க ஃப்ரக்டோஸ் வந்து சுகர் லெவலை ஷூட்டப் பண்ணி விட்டுடும். அண்ட் சாதம் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். மத்தியானம் மட்டும் ஒரு கப் சாதம் எடுத்துக்கிறது நல்லது. காலையிலும் நைட்டும் வந்து ஏதாவது டிஃபன் ஐட்டம்ஸ், ஒரு வேளையாவது கோதுமை இல்லாட்டி சிறுதானியங்கள் எடுத்துக்கலாம். இட்லி தோசை சாப்பிட்றதுனால தப்பு கிடையாது. ஒன்றே ஒன்று அளவு மட்டும் பார்த்துக்கணும். அண்ட் டயபெட்டிக்கு நார் ஃபீஸ்டிங் நார் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ அந்த ஃபாஸ்டிங்கில் வந்து யாராவது சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க சுகர் லெவல் வந்து ஷூட் அப் ஆகும். அதே நேரம் ஒரு வேளை நிறையா சாப்பிட்டுட்டு இன்னொரு வேளை சாப்பிடாமல் இருக்கலாமா, அதுவும் தவறு. ஒரு வேளை நான் மாத்திரையும் மிஸ் பண்ணிட்டேன், அடுத்த வேளை சேர்த்து சாப்பிடலாமா, அதுவும் கண்டிப்பாக தவறு. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஆகாரம் தேவையான அளவு எடுத்துக்கிட்டால் சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணலாம். பட் கண்டிப்பாக 45 minutes to 1 hour ஆஃப் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். அதனால் கண்டிப்பாக வந்து வாக்கிங் போகிறது நல்லது. நான்வெஜ் வந்து வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கலாம். மெயினாக சிக்கனில் வந்து நாங்கள் வந்து கண்ட்ரி சிக்கன், நாட்டுக்கோழி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளஸ் வந்து மீன் வகைகள் நல்லது. முட்டை வந்து வாரத்தில் 1 நாள் 2 நாளில் முழு முட்டை, அதுக்கு மேலே வேணும்னா 2 வெள்ளைக்கருவு எடுத்துக்கலாம். மற்றபடி இந்த டைரக்ட் ஸ்வீட்ஸ், சாக்லேட்ஸ், ஜாம்ஸ், ஜெல்லிஸ் அந்த மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ் வேண்டாம். ஒரு கால் அவங்களுக்கு இதில் முக்கியமானது என்னென்னா ஹைப்போக்ளைசிமியான்னு இருக்குது. சுகர் வந்து கம்மியாகிறது பேர் ஹைப்போக்ளைசிமியா. அப்படி சர்க்கரை ரொம்ப கம்மியாச்சுன்னா என்ன ஆகும்னா டக்குன்னு வேர்த்து கொட்டும், கை கால் நடுங்கும். ஸோ என்ன நடக்குதுன்னு புரியாது. அது வந்து ரொம்ப ரிஸ்க். சர்க்கரை அதிகமானதோடு சர்க்கரை கம்மியான ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சாக்லேட்டோ ஸ்வீட்டோ கொடுத்து ஹைப்போவை கம்மி பண்ணி அதுக்கப்புறமா ஆகாரம் கொடுக்கணும். அந்த மாதிரி என்றைக்காச்சும் ஒரு நாள் வந்தால் பரவாயில்ல. பட் ரெகுலராக வருதுன்னா அவங்களாவே அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் வித்ட்ரா பண்ணாமல் அவங்க டாக்டர்ஸ்கிட்ட இந்த பர்டிகுலர் டைமில், அது மாதிரி டயட்டிஷியன்கிட்டையும் இந்த பர்டிகுலர் நேரத்தில் எனக்கு ஹைப்போக்ளைசிமியா வருது அடிக்கடி அப்படின்னு சொன்னால் அவங்க டயட்டிஷியனோ டாக்டர்ஸோ அந்த டோசேஜ் ஆஃப் டயட் ஆஸ் டேப்லெட்ஸ் ஆஸ் வெல் அஸ் டயட்டை அவங்க மாடிஃபை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்போ தண்ணி வந்து ரொம்ப முக்கியமானது. தண்ணி வந்து எவ்வளோ குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3-4 liters தாராளமாக குடிக்கலாம். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அடிக்கடி எங்களுக்கு யூரின் போகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ சுகர் கண்ட்ரோல் இல்லைனா மட்டும்தான் அந்த மாதிரி அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கும். பிகாஸ் அது ஒன் ஆஃப் தி மேஜர் சிம்டம் ஃபார் டயபெட்டிஸ். பட் சுகர் கண்ட்ரோலாக இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து அந்தளவுக்கு யூரின் போகாது, அடிக்கடி போகாது. ஸோ இந்த 3-4 liters அவங்க எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு 4 மணி நேரத்துக்கு 1 liter வாட்டர் அப்படிங்கிறத த்ரூ அவுட் த டே அவங்க கண்டினியூஸாக குடிக்கணும். அண்ட் முக்கியமானது பழங்கள். பழங்களில் என்ன பழம் சாப்பிட்லாம், எவ்வளோ சாப்பிட்லாம் அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ பழங்களில் வந்து மேஜராக அவங்க அவாய்ட் பண்ண வேண்டியது ஹை கேலரி அண்ட் ஹையர் சுகர் கண்டென்ட் இருக்கிற ஃப்ரூட்ஸ். ஸோ அதில் மாம்பழம் வேண்டாம், பலாப்பழம் வேண்டாம், வாழைப்பழம் வேண்டாம், சப்போட்டா, சீதாப்பழம், கிரேப்ஸ். ஸோ இந்த பழங்கள் தவிர மிச்சம் இருக்கிற பழங்கள் ஜூஸ் இல்லாமல் பழமாக சாப்பிட்றது நல்லது. ஸோ அதை கூட ஒரு நாளைக்கு அவங்க சுகர் லெவல் கண்ட்ரோலாக இருந்துச்சுன்னா ஒரு 75 grams இல்லாட்டி 100 grams வரைக்கும் எடுத்துக்கலாம். அது ஒரே நேரமாக கூட 100 grams எடுத்துக்கலாம், இல்லாட்டி காலையில் ஒரு 11 மணிக்கு ஒரு தடவை, திருப்பி நைட்டு ஒரு தடவை கூட எடுத்துக்கலாம். 50 கிராம்ஸாக எடுத்துக்கலாம். மெயினாக ஜூஸஸாக சாப்பிடக்கூடாது. சுகர் நல்லா கண்ட்ரோலாக இருந்தால் மட்டும் மாதத்துக்கு ஒரே ஒரு தடவை இளநீர் ஒரு 200 ml எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே இளநீர் தேவையில்லை. அண்ட் முக்கியமாக ஸ்ட்ரெஸ் இம்பார்ட்டண்ட். யாருக்காவது நைட்டு வந்து ப்ராப்பராக கண் முழிக்கிறாங்க, சரியாக அவங்க தூங்குறது இல்லை, இல்லை ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னா சுகர் வந்து ஷூட் அப் ஆகும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஸோ இதெல்லாமே வந்து முக்கியமான ஒரு விஷயம், சுகரை வந்து நம்ம டயபெட்டிஸை எப்படி கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் அப்படின்னு. ஆனால் சர்க்கரையை நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டோன்னா 100 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கலாம்.